Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியாக குயிக்காக சிக்கன் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக 5 minutes நம்ம பண்ணிடலாம். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், அதை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச சிக்கன் கறி, அதை நம்ம அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் இப்போது வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மூணுத்தையும் நம்ம இன்னொரு சைடு வச்சுக்கலாம். தக்காளி வச்சுக்கலாம், அப்புறம் லெட்யூஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ எந்த சாஸும் போடலை, ஏன்னா அந்த சிக்கன்லேயே நல்ல கிரேவி இருக்குது. இப்போது இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக ரொம்ப குயிக்கான சிக்கன் சாண்ட்விச் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கபாப் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஏற்கனவே நம்ம கடையிலெலாம் கிடைக்கிற ரேப் இருக்குது, அந்த ரேப்பை நான் வந்து லைட்டாக கல்லில் போட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற சிக்கனில் உள்ள கிரேவியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீசஸையும் வச்சிடலாம். வச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்யூஸ் இதையும் வச்சிடலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சாஸ் போட்டுக்கோங்க, ஆனால் சாஸ் இதுக்கு தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக 5 minutes பண்ணிடலாம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வித்தின் அ மினிட் நம்மளால் பண்ண முடியும். இதையும் அதே மாதிரி வெள்ளரிக்காய், தக்காளி, லெட்யூஸ் வச்சு ரோல் பண்ணிடலாம். சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஈஸியான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம், சாஸ் வேண்டான்னா வேண்டாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.